இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய மனசு தாங்க வேணும் உண்மையாலுமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் பிரதர்ஸ் வ்ளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி திருப்பூர் டு தேவக்கோட்டை டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது எங்கன்னா நம்ம தேவக்கோட்டை வரைக்கும் போக போகிறோம். கேபின் ரைடுக்காக இந்த வீடியோ எடுக்கலான் இருக்கேன். கேபின் ரைடுனு சொல்லிட்டு இங்கே சீட்டில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு திருச்சி தாண்டுற வரைக்கும் நம்ம வந்துட்டு இங்கே சீட்டில் இருக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே போய் டிரைவரோடு உட்காந்து கேபின் ரைட் பண்ணலான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ தான் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி வீடியோ பற்றின கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க நம்மளோட ஃபேமஸான திருப்பூர் டு தேவக்கோட்டை பஸ், அதாவது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பஸ்ஸை பற்றின வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் தான் நான் உட்காந்து போயிட்டுருக்கேன். பஸ்ஸு பாருங்கள், உள்ளுக்குள்ளே பஸ்ஸோட ஆங்கிள் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு உள்ளே பார்க்குறக்கு. ஃபுல்லாக ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுக்குள்ள லுக்கு, லக்ஸூரியஸான ஒரு லுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ஒர்க் பண்ணுற டிரைவர் அண்ட் கண்டக்டர் தான். அவங்களால தான் இந்த இவ்வளோ புகழ்பெற்ற இந்த பஸ் வந்துட்டு உருவாகியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதனால் இவங்களை வந்துட்டு உண்மையாலுமே நம்ம மனசார வாழ்த்தணும். இதே மாதிரி எல்லா பஸ் டிரைவர்ஸும் அண்ட் கண்டக்டர்ஸும் அவங்கள அந்த ஓட்டுற பஸ்ஸை வந்து சொந்த பஸ் மாதிரி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னுமே வந்துட்டு செமையாக வந்துட்டு எல்லா பஸ்ஸுமே ரீச் ஆகும். வெளியில் இருக்க ஆங்கிள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக அந்த ஆங்கிள் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த என் டூன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி நான் கடைசியில் வந்து வீடியோட எண்டில் காமிக்கிறேன். இது வந்துட்டு 2021 இந்த பஸ்ஸில் வந்துட்டு மென்ஷன் ஆகியிருக்கும். அதை பற்றினா தான் பாருங்கள் வீடியோவில் வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு. லெஃப்டில் நான் வந்துட்டு என்னோடய கேமரா வந்து நான் வெளியில் வச்சு இந்த ஆங்கிள் எடுக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஃபோன் வந்துட்டு காலி. சரி வாங்க, இனி பேலன்ஸ் உள்ளே இருக்கிறத பார்க்க பாருங்கள். செமையாக செம ஸ்பீடாக போகுதுங்க சொல்ல போனால் பஸ். இப்போ எப்படியும் என் கணக்குக்கு ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட் ரேஞ்சில் ஏதாவது போயிட்டுருக்கோம். வெளி ஆங்கிள்லேருந்து பஸ்ஸை பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க. பஸ்ஸில் அந்த சைடாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது கேமரா வெளியில் வச்சு நான் காமிக்கிறேன். இப்போ அப்படி காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து நல்லா தெரியுது பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. உள்ளுக்குள்ளேயுமே வந்துட்டு நைட்டு லைட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டான லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட லைட்ஸ் எல்லாத்தையும் பேக் சைடில் லைட்டும் ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க. நெருக்கி இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி கரூர்கிட்ட வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு இருட்டாக இருக்கும். முன்னாடி கேபின்கிட்ட மட்டும்தான் லைட்ஸ் வந்துட்டு எரிஞ்சிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த லைட்ஸுமே ஆஃப் பண்ண போகிறாங்க சரிங்களா. கேபினோட லைட் வந்துட்டு இப்போ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும், ரெட் கலர் கேபின் லைட் மாதிரி தெரியுது. முன்னாடி வந்து க்ரீன் கலர் கேபின் லைட் இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஏதோ சுவிட்ச் இருக்குன்னு சொல்லி டிரைவர் சொன்னார். நம்ம வந்துட்டு திருச்சி தாண்டினக்கப்புறம் தான் நம்ம கேபின்குள்ளே போய் வந்து ரைட் பண்ணவே ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம இடையில போய் அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டே போனோம்னா நம்ம அவங்க பஸ் ஓட்டும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ திருச்சி தாண்டினக்கப்புறமே நம்ம அந்த ட்ராவலில் வந்து கேபின் ரைட் ட்ராவல் நம்ம பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அட் லாஸ்ட்டாக நம்மளும் வந்துட்டு பஸ்ஸோட கேபின்குள்ளே வந்துட்டோம். கேபின் ரைட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்களா இப்போ ரோடு ஆங்கிள்ஸ்லாம் தெரியும். சவுண்டு பார்த்தீங்களா, ஹாரன் சவுண்டு பார்த்தீங்க செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாரனோட சவுண்ட்னா டிஃப்ரெண்ட்டான ஹார்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பஸ்ஸில். பஸ்ஸோட கேபின் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ரெட்டு மேலேனா ரெட் கலர் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குது. இங்கேனா ஸ்க்ரீன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குது. மேலே வந்துட்டு பூ மாதிரி ஒரு டெக்கரேஷன்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த திருப்பூர் டு தேவக்கோட்டை டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில். அதுபோக வந்துட்டு கீழே ஒரு குட்டியாக ஒரு விநாயகர் வந்துட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுமா என்னன்னு தெரியல, அதுவும் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது அந்த விநாயகர்கிட்டையும். அப்புறம் வேணால் பார்த்தீங்கன்னா பவர் பார்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குது பார்க்குறக்கே. இதனால் இப்போ இந்த வீதிக்குள்ளே போகிறது பூராமே ஒரு சின்ன சின்ன சந்து தான். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி எல்லாம் தாண்டி புதுக்கோட்டைக்கிட்டே வந்துருச்சு வண்டி. அதான் வந்துட்டு சரி இதுக்கு மேலே நீ கேபின் ரைட் பண்ணிக்கலாம், ஏன்னா தேவக்கோட்டை வரைக்கும் பார்த்துட்டு போகலான்னு. இப்போ பார்த்தீங்களா ஏதோ ஒரு சுவிட்சை வச்சு மாற்றினார், மாற்றினோன்னா க்ரீன் கலரில் லைட் மாறிடுச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ சுவிட்சு தான் போல லைட்ஸ் எல்லாமே வந்து லைட் செட்டிங்ஸ் எல்லாமே மாறிக்கிறது. வண்டி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இப்போ வண்டியில் போ முன்னாடி உட்காந்து பார்த்து போகிறக்கு செமையாக இருக்குது பஸ்ஸில். சூப்பராக இருக்குது அந்த வீதிங்கன்னா வந்து ரொம்ப சின்னமாக இருக்கும். ஆனால் பஸ்ஸு டக்கு டக்குன்னு போயிருக்கு ஸ்பீடாக, கரெக்டாக வளைச்சிட்றாரு போய் கரெக்டாக. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டக்டர் அண்ணன் உட்காந்துருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு பாட்டு சவுண்டு கூட கேட்டிருக்கோம். பட் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம பாட்டை வந்துட்டு மியூட் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணும்போது பண்ணணும். ஏன்னா வந்துட்டு பாட்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கதை கேட்டுச்சுன்னா நம்ம சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த ஆடியோ நான் வந்துட்டு நான் பேசுகிறது மட்டும்தான் வரும்.
மிச்சபடியாக அங்கே இருக்க வீடியோவில் வர்ற ஆடியோ சவுண்ட் எல்லாமே நான் கட் பண்ணி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த வண்டியோட ரேடியோ செட்டோட சவுண்டு கேட்கணும்னு சொல்லி தான் நான் அந்த இடத்துல வந்துட்டு கட் பண்ணாமல் அதை மட்டும் நான் கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு சின்ன இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது, அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். பஸ்ஸு பாருங்கள் நல்லா ஸ்பீடாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வண்டி நல்லாயிருக்கு. உண்மையாலுமே ட்ராவல் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு 10:50 வந்துட்டு திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது சொல்லலாம். ஏன்னா வீடியோ காலம் 4 மணிக்கு கொண்டாந்து விட்டுறாங்க. இப்போ பாருங்கள் பஸ்ஸு கிட்டத்தட்ட எம்டி ஆயிடுச்சு, எல்லா பேசஞ்சர்ஸ் இறங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, சொல்லப்போனால் தேவக்கோட்டையில் இறங்குறவங்க, மிச்சம் எல்லா பேசஞ்சர்ஸுமே இறங்கிட்டாங்க. சைடு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் பாருங்கள், ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் பஸ்க்கு உள்ள எல்லா இதுவும். இப்போ பார்த்திங்களா டோர் பாருங்கள், அதாவது ஆட்டோமேட்டிக் சென்சார் டோர், அங்கே பட்டன் அமுக்குறாங்க அங்கே டோர் க்ளோஸ் ஆயிடுது. அந்த மாதிரி தான் முன்னாடி பார்த்திங்கன்னா 2-3 கலர்ஸ்க்கு மேலே அந்த முன்னாடி இருக்க கேபின் லைட்ஸை வச்சு யூஸ் பண்ணி மாற்றிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது வண்டியில் அந்த ஃப்ளவர் பாட்டு மாதிரி. இங்கே பாருங்கள் அந்த குட்டி விநாயகர் அந்த இந்த இதுதான் செமையாக இருக்குல்ல. சின்ன சின்ன சந்தா இருக்குது தேவக்கோட்டை போகிற ரோடு சொல்ல போனால். பார்த்தீங்கன்னா வண்டி பவர் ஸ்டேரிங் டக்கு டக்குன்னு வளச்சிட்டு போயிடுறாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 6 கீர் தாங்க, 6 கீர் இருக்குது. அது போக +1 ரிவர்ஸு. அதாவது மிச்ச பஸ்ஸுக்கு கவர்மெண்ட் பஸ் எல்லாத்துக்குமே இது ஸ்பீடு கண்ட்ரோலர் செட் பண்ணியிருக்காங்களாம்மா. எப்படின்னா 60-65 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே அந்த பஸ்ஸில் எதுவுமே போகாதான். பட் இந்த வண்டிக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்துட்டு இவங்க கேர் எடுத்து பார்த்துக்கிறதுனால என்ன பண்ணுறாங்களாம், வண்டி 82-85 வரைக்கும் போகுதுன்னு சொல்லி டிரைவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். பரவாயில்ல, 82-85னாலும் சூப்பர் ஸ்பீடுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அத்தனை பேர்த்த வச்சு இழுத்துட்டு வரணும். இன்னொன்று டைமிங் வந்து கரெக்டான டைம் தாங்க. எப்போவுமே சொல்லப்போனால் நைட் வந்துட்டு அங்கே 10:50 எடுத்து 11 மணிக்கு பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வருது. விடிய காலம் 4:30க்குனா வந்துட்டு காரைக்குடியில் வந்துட்டு நின்றுது. அதாவது 5 மணிங்கும் போது தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டே ரீச் ஆகிடுதுங்க. தெரியுதுங்களா வீதி பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் சின்ன வீதி தான். தெரியுதுங்களா பில்டிங்கு அது இதுன்னு இருக்கு பாருங்க. போய் கரெக்டாக வளைக்கணும் வச்சு, கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அப்புறம் லேட்டான திறப்பான சம்பவங்கிற மாதிரி தாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு, பஸ்ஸு சூப்பராக ஃப்ரெண்டில் உட்காந்து பார்த்து போகிறக்கு இது வரைக்கும் பேக் ஆங்கிளில் வந்துட்டு பார்த்ததுக்கு செமையாக இருக்குது. பாருங்கள் அந்த இது போகிற வரைக்கும் நான் காமிக்கிறேன், பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸு போய் ரீச் ஆகிற வரைக்கும் கூட காமிக்கிறேன் பாருங்கள். நினைக்கி வந்தாச்சுங்க, எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் பஸ் ஸ்டாண்டு வந்துடுவோம். பாருங்கள் அந்த லைட்டிங்ஸ் பாருங்கள், வெளியில் இருக்க ஹெட்லைட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விடும்போது அந்த ஸ்ட்ரீட் எப்படி தெரியுது பார்த்தீங்களா. இதில் லெஃப்ட்டு திரும்பணும். இன்னொன்று இந்த நம்மளோட இந்த தேவக்கோட்டை பஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 527,000 கிலோமீட்டர் வந்துட்டு ஓடிடுச்சுங்க. இன்னும் ஓடுனா ஒரு 7 லேக் கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த பஸ் இருக்குமா, அதுக்கப்புறம் புது தேவக்கோட்டை பஸ் தான் லான்ச் பண்ணலான்ட்டு இருக்காங்களாமா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பட்டனை நல்லா இருக்கிறாரா, இந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் அந்த பேக்கில் இருக்க அந்த டோரை போடுறாங்க. ஹாரன் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெருக்கி தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வரப்போகிறோம். இருந்தாலுமே பஸ்ஸை இந்தளவுக்கு அவங்க டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா உண்மையாலுமே வந்துட்டு அவங்கள ரொம்பவே உண்மையாக பாராட்டி தாங்க ஆகணும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மனசுனுங்கிறது வராதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சொந்த வண்டியை பார்த்துக்கிற மாதிரி அவங்க, அதாவது இந்த டிரைவர் ரெண்டு பேருமே சரி அந்த கண்டக்டர் அண்ணா எல்லாருமே சரி, சொந்த வண்டிக்கு எப்படி செலவு பண்ணி பார்த்துக்குவோமோ அதே மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு என்ன கேட்டால் இன்சென்டிவ் மாதிரியே கொடுக்கலாம் தான் சொல்லுவேன். வண்டியை பாருங்கள் செமையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரினா மிச்ச நமக்கு சொல்லப்போனால் இந்த பஸ்ஸுக்கு தாங்க ஒரு தனி கூட்டமே. திருப்பூர்லேருந்து நைட்டை பார்த்திங்கன்னா கிளம்புறக்கு இருக்காங்க, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பகல் டைம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு தான் கூட்டமே. எப்போவுமே இந்த பஸ் வந்து ஃபுல்லாக லோட் ஆயிருங்க, லோட் ஆகாமல் போகாது.
நான் இப்போ வந்து 19:00 இந்த பஸ்ஸில் நான் ஏறணுனாலே நான் எத்தனை மணிக்கு வருவேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 9:00 வந்தால் தான் எனக்கு சீட்டு கிடைக்கும். இல்லைனா 10:00 சரி போய்க்கலாம் 19:00 தானே அப்படின்னு நினச்சிட்டுருந்தேன்னா எனக்கு வந்துட்டு சீட்டே கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பைபாஸில் வந்து போயிட்டுருக்குது பஸ்ஸு, தெரியுதுங்களா, பைபாஸில் போயிட்டுருக்கு. பைபாஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்துடும், சாரி தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். இன்னொன்று மைலேஜை பற்றி கேட்டேன், இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து 6 கிலோமீட்டர் வந்துட்டு வர்ற மாதிரி வண்டியை ட்ரைவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களாம். பட் என்ன தான் அவங்க ட்ரை பண்ணி ஓட்டினாலுமே இந்த வண்டியோட மைலேஜ் அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா 5.5 கிலோமீட்டர் 1 லிட்டர் டீசலுக்கு ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்ல, இத்தச்சோடு வண்டி அப்புறம் எத்தனை பேசஞ்சர் சோத்து இழுக்குது, 5.5 கிலோமீட்டர் மைலேஜுங்கிறது கம்மிங்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் வந்துட்டு பரவாயில்லைங்க. இந்த வண்டிக்கு ஆனால் ஒரு பெரிய ஃபேன் பேஸே க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு பயங்கரமான ஃபேனாக இருக்கார் சந்திரன். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அவர் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஃபேனு. அவர் தான் கேட்டுக்கிட்டே இருந்தார் கேபின் ரைடு போடுங்க கேபின் ரைடு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு க்ளீன் பண்ணி டெய்லியும் கரெக்டாக வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறதா மெயின்டைன் பண்ணிடுவாங்களாமா, அது மட்டும் இல்லாமல் வண்டி வந்துட்டு வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி வந்துட்டு கழுவிடுவாங்களாமா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வண்டி ரெஸ்ட்டு கிடைக்கிற நேரத்தில் பூரா அந்த டெக்கரேஷன் ஒர்க் வந்து வண்டிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. அவங்களோட சொல்லப்போனால் அவங்களுக்கு இன்சென்டிவாக கிடைக்கிற, அதாவது எப்படி சொல்லுவோம், அது படிக்காசுன்னு ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது எல்லாமே இந்த பஸ்ஸுக்காக தான் செலவு பண்ணுறாங்க, அவங்க எடுத்துகிட்டு போகிறதில்லை. இதே மாதிரி மிச்ச டிரைவரும் கண்டக்டரும் பண்ணாங்கன்னா எல்லா பஸ்ஸுமே இந்த அளவுக்கு கொடுக்குற ரீச் கொடுக்கும்னு தான் சொல்லலாம் இவங்க. ஆனால் அதெல்லாம் செய்கிறக்கு ஒரு மனசுங்கிறது வந்து இவங்களுக்கு பாருங்க. நமக்கே சொல்லப்போனால் கவர்மெண்ட் பஸ்ஸு தானே அப்படின்னு சொல்லப்போனால் மிச்ச பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறும்போதே ஒரு மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணுமா ப்ரைவேட் பஸ்ஸுனால் பாட்டோட போகலாமே அப்படின்னு யோசிப்போம். இந்த வண்டியில் 8.1 சரவுண்ட் ஸ்பீக்கரோட ரேடியோ செட்டு இருக்குது, அதுபோக டிவி வந்துட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து எஃப்சிக்கு போகிறதுனால மட்டும் அந்த டிவியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து புது பஸ் வந்துட்டு சீக்கிரமே திருப்பூர் தேவக்கோட்டையில் எனக்கு வந்துட்டு இன்னொரு புது பஸ்ஸை வந்துட்டு போட போகிறாங்களாம். அப்புறம் இந்த பஸ் வந்துட்டு இருக்குமா என்னங்கிறது சரியாக தெரிலேனுங்கிறாங்க. இருந்தாலும் இந்த பஸ்ஸும் இருந்ததுன்னா மாசாக இருக்கும் தான் சொல்லலாம், ஏன்னா வந்துட்டு இதோட லைட்டிங்ஸு வண்டி பார்த்திங்கன்னா 5.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி வச்சுங்கிறாங்க. பார்த்தா வண்டி பட்டையை நிமித்தது, இன்னும் சரியான ஃபேன் பேஸ் வாங்கிடுச்சு மக்கள் மத்தியில். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பச்சை பஸ்ஸுமே சொல்லப்போனால் நிறையா மக்கள் வந்து மிஸ் பண்ணுறாங்க தான் சொல்லணும், ஏன்னா பச்சை கலர் வண்டியுமே அது பார்த்திங்கன்னா அது வேறு லெவல் இதுக்கு மேலே, ஏன்னா அலாய் வீல்ஸு அது இதுன்னு போட்டு வண்டி வந்துட்டு படம் காமிக்க வச்சாங்கன்னு சொல்லணும் அந்த மாதிரி இருந்த வண்டி. ஆனால் இப்போ இந்த பஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று யாபகம் வந்துச்சு, இதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை டு திருப்பூர் டு பட்டுக்கோட்டை வந்து ஒரு பஸ்ஸு போகுது, அந்த பஸ் பார்த்திங்கனாலும் இதேமாதிரி சேம் டெக்கரேஷனில் இருக்கும். என்ன ஒன்று அந்த சைடு மிரர்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் சைடு மிரர்ஸ் இருக்காது அதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நேருக்கு தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம், அவ்வளோதான், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் திரும்ப போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம இறங்கிட்டு பேசுவோம் நீதி விஷயங்களை பற்றி. வண்டி டப்போ போயிருமோண்ணே இப்போ? சரி சரி சரி. ஆமாம், உங்கள் பேர் என்ன? பாரதி. பாரதி. அண்ணா உங்கள் பேர்? கண்ணன். கண்ணன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வண்டி செமையாக இருக்குது. நான் இறங்கிட்டேன், பஸ்ஸை விட்டு இறங்கி தான் அந்த ஃப்ரண்ட் வியூ எடுக்கிறேன். தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது வண்டி, செமையாக இருக்குல்ல வண்டி பார்க்குறக்கு. வண்டியோட நம்ம ஒரு ஃபோட்டோ மாதிரி வீடியோவில் நின்றுக்கலாம். பாருங்கள் லைட்டிங் தானுங்க செம மாசு காட்டுதுங்க. அவ்வளோதான், பஸ்ஸு கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி பஸ்ஸு வந்து காலையில் 8:00 தான் வந்து நீ தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு வரும், 9:00 காரைக்குடி வந்துடும். ஓகேண்ணே, பாய் பாய். அவர் டாட்டா காமிச்சிட்டு போகிறாரு, அவருக்கும் ஒரு நல்ல மனசு, அவரும் நல்லா பேசினாருங்க பஸ்ஸில். இருந்தாலும் என்ன, நம்ம வந்துட்டு அவர்கிட்ட பஸ் ஓட்டும்போது மைக்கை கொடுத்து பேச முடியாதுல, அதனால தான் அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுட்டு நானே வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. பாருங்கள் வண்டி பாருங்கள் இங்கே எத்து காமிக்குது, பேக்கில் பாருங்கள் ஸ்ட்ரிப் லைட்டு, அது போக அந்த பிளாஷிங் லைட் வச்சுருக்காங்க. இப்போ ஹாரன் தான் வேறு லெவலு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போவே 2021 ஸ்டிக்கரிங் பண்ணிக்கிறாங்கன்னு அதுவும் தெரியுது பார்த்தீங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவ்வளோதான், கேபின் ரைடு முடிஞ்சுது. உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி வீடியோ பற்றின கருத்துக்கில் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட திருப்பூர் பிரதர்ஸ் விலாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருப்பூர் டு தேவக்கோட்டை கேபின் ரைடு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் பை பாய்.